இசை கேட்டால் புவி அசைந்தாடும் அது இறைவன் அருளாகும் ஐயனின் பாசப்பிணைப்பில் இணைந்த நல் உள்ளங்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கம். உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். எனக்கு கூட ரொம்ப சந்தோஷம். Nice to meet you. Glad to meet you. Okay. சோ எனக்கு நெருக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த அளவுக்கு எல்லாம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு இவ்வளவு ஒரு பாடலை பதிவு செய்திருக்கிறேன். இப்பாடல் என்னுடைய வாழ்க்கையில் மிகவும் ஒன்றிப்போன பாடல். எனக்கும் என் கணவருக்கும் மிகவும் பிடித்த பாடல் என்று தான் சொல்ல வேண்டும். பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே உதயம் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என்னுயிரே பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே உதயம் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என்னுயிரே ஆயிரம் மலரில் ஒரு மலர் நீயே ஆலயம் அணியின் இசை நீயே ஆயிரம் மலரில் ஒரு மலர் நீயே ஆலயம் அணியின் இசை நீயே தாய்மை எனக்கே தந்தவள் நீயே தங்க கோபுரம் போல வந்தாயே புதிய உலகம் புதிய பாசம் புதிய தீபம் கொண்டு வந்தாயே பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே உதய தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என்னுயிரே பறந்து செல்லும் பறவையை கேட்டேன் பாடி செல்லும் காற்றையும் கேட்டேன் பறந்து செல்லும் பறவையை கேட்டேன் பாடி செல்லும் காற்றையும் கேட்டேன் அலையும் நெஞ்சே அவனிடம் சொன்னேன் அழைத்து வந்தான் என்னிடம் உன்னை இந்த மனமும் இந்த குணமும் என்று வேண்டும் என்னுயிரே பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே உதய தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என்னுயிரே ஆலமரத்தின் விழுதினை போலே அனைத்து நிற்கும் உறவு தந்தாயே ஆலமரத்தின் விழுதினை போலே அனைத்து நிற்கும் உறவு தந்தாயே வாழை கண்டு அன்னை நிழலில் வாழ்வது போலே வாழமை தாயே உருவம் இரண்டு உயிர்கள் இரண்டு உள்ளம் ஒன்று என்னுயிரே பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே உதய தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என்னுயிரே இதே படத்தில் மற்றொரு பாடல் உண்டு. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா ஐயன் பாடிய பாடல். ஐயன் வரைவது போல சரோஜாதேவி அம்மாவை வரைவது போல என் கணவர் ஓவியக் கலைஞர். அவர் நிஜமான ஒரு ஓவியத்தை வரைந்திருக்கிறார்.
அவ்வோவியத்தையும் இங்கே பதிவிட்டிருக்கிறேன். 2002 வரைந்த ஓவியம். அதனால்தான் இந்த பாடலும் பதிவிட்ட பாடலும் எங்களுக்குள் மிகுந்த ஒற்றுமையுள்ள ஒரு பாடல் என்று கருதுகிறேன். இந்த வாய்ப்பினை அளித்த நிர்வாகிகளுக்கும் நடிகர் திலகத்தின் நிர்வாகிகளுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகும்.